உயிர்கொல்லி உணவாக மாறி வருகிறதா சவர்மா? கேரளாவில் சவர்மா சாப்பிட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் இன்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். கேரளாவில் கடந்த சில மாதங்களாக சவர்மா உட்கொண்ட பலருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த சூழலில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ஒரு சிறு வயது குழந்தை சவர்மா உணவு சாப்பிட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த கேரளாவை அதிரச் செய்தது. இதனையடுத்து கேரள உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பல்வேறு உணவகங்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இந்த சூழலில் மீண்டும் ஒரு சவர்மா சாப்பிட்ட ஒரு நபர் உயிரிழந்த சம்பவம் கேரளாவை அதிரச் செய்துள்ளது. கேரளா மாநிலம் கொச்சி பகுதியைச் சேர்ந்த ராகுல் டி நாயர் என்ற இளைஞர் கடந்த திங்கட்கிழமையன்று காக்நட் என்ற பகுதியில் உள்ள லீ ஹயா என்ற உணவகத்தில் ஆன்லைன் மூலமாக சவர்மா ஆர்டர் செய்தார். இந்த சவர்மாவை சாப்பிட்ட சில மணி நேரத்தில் அவருக்கு மயக்கம், வாந்தி உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்ட நிலையில் கடந்த திங்கட்கிழமையன்று அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த சூழலில் கொச்சி நகர மாநகராட்சி அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட உணவகத்திற்கு சென்று அந்த சவர்மா உணவு மாதிரியை செய்து உணவு பாதுகாப்புத்துறை மையத்திற்கு அனுப்பி வைத்தனர். இந்த சூழலில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ராகுல் டி நாயர் இன்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். கேரளாவில் தொடர்ந்து சவர்மா சாப்பிட்டு உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது அந்த மாநிலத்தில் உள்ள அசைவ பிரியர்களை மிகப்பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.